வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய தகவலின்படி தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு அடித்து நொறுக்கப் போகும் கனமழை. பல மாவட்டங்களில் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளதால் மக்கள் சற்றே நிம்மதி அடைந்துள்ளனர். இதன் காரணமாக எந்தெந்த மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் இளமை படம் பிரீஃபா பத்திரம் மறக்காம ஸ்கிப்ரா பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றி தற்போது மழை பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிப் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக இன்று 3 மே தென் தமிழகம், வட உள் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனையொட்டிய கடலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதியில் ஒரு சில இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று நாளை நாட்கள் 4 தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 5 கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நீலகிரி ஆகிய 7 மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. அதே போன்று 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 7 கடலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அணையொட்டிய மாவட்டங்கள், ஈரோடு, கரூர், மதுரை மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கான கோடை விடுமுறை நாட்கள் முன்கூட்டியே விடுமுறை அளிக்கப்படும் என கூறப்படுகின்றனர். நன்றி, வணக்கம்.